இப்போ வந்து நான் என்னோட பிளட்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அந்த வாட்டர் வழியா என்னமோ போகுது போகுது. ஐயோ என்ன இப்படி போகுது, அப்போ எவ்வளோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கண்ணிலேயே பார்ப்போம், ஆனால் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களும் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து எதனால் பார்க்குறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம எறும்பு எல்லாமே சின்னதாக தான் இருக்கும், அதை ரொம்ப உத்து பார்க்கணுன்னா லென்ஸ் வச்சு தான் பார்க்கணும். பட் அதே மாதிரி லென்ஸ் தான் இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். பட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதில்ல, அதை விட இது வந்து வேறு ஃபோல்டு ஸ்கோப் தான் நம்ம வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணி, நம்ம அந்த எறும்பாக இருக்கட்டும், நம்ம தண்ணி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அணுக்கள் கிருமிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. சில பேர் அழுக்கு தண்ணியா அதில் ஒன்றும் இருக்கு, அதை தண்ணி ஏங்க குறை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. பட் அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் நம்மளுக்கு பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோல்டு ஸ்கோப்பில் பார்த்தோன்னா நல்லா கிளியராக தெரியுங்க அதில் என்ன கிருமி இருக்குது அப்படிங்கிறத. அந்த தண்ணி மட்டும் இல்லைங்க, நம்மளோட உடம்புல இருக்கிற ரத்த அணுக்கள் கூட எப்படி அது வந்து அந்த ரத்த அணுக்கள் அந்த அணுக்கள் இருக்கு இல்லையா, அந்த அணுக்களை கூட நம்ம இந்த ஃபோல்டு ஸ்கோப்பில் பார்க்கலாம். அக்கமா இதெல்லாம் வந்து லேபில் தான் பார்ப்பாங்க, லேபில் தான் பிளட் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து பெரிய பெரிய லென்ஸாக பெரிய பெரிய ஸ்கோப்பாக வச்சு பார்ப்பாங்க. பட் அது இல்லைங்க, அதை விட ரொம்ப சிம்பிளாக நம்மளே கூட செய்யலாம். அந்த மாதிரி இருக்கிற ஃபோல்டு ஸ்கோப் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போவே நான் ஜாஸ்தியாக பேசிட்டேன், ரொம்ப பேசாமல் இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன், ஆர்டர் பண்ணி வந்தாச்சு. இதை வந்து இப்போது கட் பண்ணியிருக்கேன், கட் பண்ணது பாருங்கள், ஒரு பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே தான் ஃபுல்லாமே வச்சுருக்காங்க. இதோட ரேட் எல்லாமே போட்டிருக்காங்க இதில். ஓகே, இப்போ இந்த பர்ஸை ஓப்பன் பண்ணி இதில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது, இந்த மாதிரி எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, கேட்லாக் எல்லாமே. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறத ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போது இது எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குது. இதிலேருந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கணும். நான் வந்து இப்போ அப்படி தான் ஒவ்வொன்றா வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா வந்து இதை நம்ம செட் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கலாம். நான் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன், அதோட வந்து கிளாஸ் இருந்தது பாருங்கள், இதுவும் இருந்துச்சு. ஓகே, இந்த பேப்பரை வந்து இனி நான் தனியாக மாற்றி எடுத்துக்கிறேன். இதை மாற்றி எடுத்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு கேட்லாக் கூட கொடுத்துருக்காங்க, அந்த கேட்லாகை பார்த்து நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் பாருங்கள். ஃபுல்லாக எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட இதே பாருங்கள், கிளாஸ் கொடுத்துருக்காங்க, பட்ஸு, அப்புறம் இது வந்து லென்ஸு, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து இனி நம்ம ஃபிட் பண்ணோம். ஓகே, இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சுட்டு நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து இந்த ஃபோல்டு ஸ்கோப்பை ஃபுல்லாமே எல்லாமே ஃபிட் பண்ணிட்டேன். இந்த ஃபோல்டு ஸ்கோப்பை ஃபிட் பண்ணுறது நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஆக்சுவலாக இதுலேயே வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க, அதை வந்து வீடியோ எல்லாம் எடுத்தேன்னா ரொம்ப லென்த்தி ஆயிரும் அப்படின்றனால, ரொம்ப மொக்கையாக இருக்கும் அப்படின்றனால நான் வந்து எடுக்கலை. ஸோ அதை இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தே நம்ம வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து டெஸ்ட் பண்ணுற நேரம் ஆயிடுச்சு, இதை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரோட் சைடில் வேஸ்ட் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் எடுத்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது பாருங்கள், நம்மளோட ஃபோல்டு ஸ்கோப் ரெடியாக இப்படி தான் இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது வந்து பேக் சைடில், இதில் தான் வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு வைக்கணும், இது வழியாக தான் வைக்கணும். இந்த ரெண்டுக்கும் ஆப்போசிட்டில் தான் இது வழியாக வைக்கணும், அப்போ தான் இந்த லென்ஸு வழியாக தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து அப்படியே நல்லா கிளியராக தெரியும். இந்த சைடு வந்து நம்ம மொபைல் ஃபிட் பண்ணணும், மொபைலில் ஃபிட் பண்ணால் தான் அது வந்து நல்லா கிளியர் வியூவாக கிடைக்கும். ஓகே, இப்போ டெஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இந்த வேஸ்ட் வாட்டர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன், இது வந்து பாருங்கள் எவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இதை தான் வந்து இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு வைக்க போகிறேன். பாசியெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி, இந்த தொட்டிங்களெல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை தான் வந்து நான் இப்போ டெஸ்ட்டுக்கு எடுத்துக்க போகிறேன். இதிலிருந்து கொஞ்சமாக ஒரு சொட்டு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும்தான் எடுத்து நான் இந்த மாதிரி இதில் வைக்க போகிறேன்.
அவ்வளோதான். இதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு சொட்டு மாதிரி தான் இருக்குது, பட் இதில் எவ்வளோ கிருமி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஃபோல்டு ஸ்கோப்பில் காட்டிடும். இதை வந்து நான் இப்போது உள்ளே வைக்க போகிறேன். இது கீழே இப்படி கரெக்டாக அந்த லென்ஸில் தெரிகிற மாதிரி வைக்கணும். இந்த வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கரெக்டாக அந்த லென்ஸில் தெரிகிற மாதிரி வைக்கணும். அப்போ தான் இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிளியராக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளியராக வச்சுட்டேன். இதுக்கு அடுத்து தான் நம்ம மொபைலில் பார்க்கலாம். இனி அடுத்ததான் இப்போ மொபைலோட கேமரா ஆன் பண்ணி அது வழியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த வாட்டர் வழியாக என்னமோ போகுது. ஐயோ என்ன இப்படி போகுது, அப்போ எவ்வளோன்னு பெருசாக இருக்குது. இது வந்து தண்ணி கொஞ்சோண்டு தானே வச்சோம், பட் அது அந்த புழு பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக நீண்டுட்டு போகுது. ஒரு மாதிரி உடம்பே சிலருக்குது. சே, இத்தினோண்டு தண்ணியில் இவ்வளோ பெருசாக தெரியுதா. அதுக்குள்ளே என்னென்னமோ நடக்கிற மாதிரியே, என்ன சொல்கிறது, இந்த அணுக்கள் சின்ன சின்ன புழுக்கள் எல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குது. என்னென்னமோ அதுக்குள்ளே இருக்குது, அதை பற்றி நம்மளுக்கு அதிகமாக தெரியல, பட் அந்த புழுக்கள் எல்லாமே அதாவது அதை மாதிரி வருது. ஐயோ என்ன ஸ்பீடாக போகுது, ஐயோ கைக்குள்ளே வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கொஞ்சோண்டு தான் நம்ம வச்சோம், அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இவ்வளோ நெஜமாக எனக்கு பார்த்து எனக்கே பயந்துட்டேன். ஆக்சுவலாக இதெல்லாம் குழந்தைங்களுக்கு காட்டும்போது வெளியில் போய் எங்கேயுமே கை வைக்க மாட்டாங்க, அது அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு எப்படி போகுது, ஐயோ ஒரு மாதிரி இருக்குது எனக்கே நிஜமாக. இது வந்து லேபில் எல்லாமே தான் பார்ப்பாங்க, பட் இந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து அதிகமாக எதுவும் வெளியில் அந்த தண்ணி இந்த தண்ணியெல்லாம் நம்ம கையில் தொடவே மாட்டோம். பாருங்களேன், கையே புல்லரிக்குது, அதை பார்த்தது ரொம்ப பயந்துட்டேன், நிஜமாக பயந்துட்டேன். சரி ஓகே, இனி அடுத்ததாக கொசுவோட பிளட்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது கொசு வந்து இறந்துருச்சு, பட் அது கொஞ்சோண்டு இருக்கிறதுனால அது சீக்கிரம் காஞ்சிருச்சு. இருந்தாலும் அதை வந்து நம்ம இதில் வச்சு பார்க்கலாம் ஃபோல்டு ஸ்கோப்பில். இப்போ நான் வந்து ஒரு கொசு அடிச்சு அதோட ரத்தத்தை எடுத்திருக்கேன். பாருங்க, இதை எடுத்து அப்படியே அதில் வைக்கிறேன். ஓகே, இது வந்து இப்போ உள்ள வச்சாச்சு. நீ மொபைல் வழியாக வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ மொபைல் வழியாக நான் வந்து பார்க்குறேன். அது பாருங்கள், கொசுவோட பிளட்டு தெரியுது. இனியும் நல்லா வியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே என்னென்னமோ இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கொசுவோட அந்த காலுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து தெரியாது, பட் இந்த ஃபோல்டு ஸ்கோப் வழியாக பாருங்கள் எவ்வளோ பெருசாக தெரியுது. அங்கே பாருங்கள், நான் பாட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ நீளம் எவ்வளோ பெருசாக தெரியுது. அது அது சைட்லலாம் என்னென்னமோ இருக்குது, பட் அதெல்லாம் வந்து அதோட அணுக்கள் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அப்படியெல்லாம் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரியாது, லேபுக்கு தெரியும். கொசுவோடது பார்த்தோம், அது வந்து சீக்கிரமாக ட்ரை ஆயிடுச்சு. அது கொஞ்சோண்டு இருந்ததில் சீக்கிரம் ட்ரை ஆனனால நம்மளுக்கு தெரியலை அதோட இது என்ன சொல்கிறது எஃபெக்ட் வந்து தெரியலை. பட்டு இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பிளட்டு வந்து நல்லா கிளியராக காட்டி கொடுத்துச்சு. கொஞ்சோண்டு இருந்தாலும் அதை நல்லா காட்டி கொடுத்துச்சு. இப்போ வந்து நான் என்னோடய பிளட்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரத்தமே வர மாட்டேங்குது. வருது வருது, உடம்புல பிளட்டே இல்லாதனால ரத்தமே வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ என்னோட பிளட்டு கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். ஓகே, இதில் வந்து இனி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சோண்டு இருக்குன்னு நினைக்காதீங்க, இது பண்ணுற வேலையை பார்க்கணுமே. என்னோடய பிளட்டில் என்னென்ன இருக்குது, அணுக்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது பாருங்கள், அது என்னமோ நகருது அப்படியே. கொஞ்சோண்டு தானே வச்சேன், அது பாருங்கள் என்னென்னமோ ஒரு மாதிரி அணுக்கள் மாதிரி ஏதோ இருக்குது பாருங்கள். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகுற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து என்னென்னமோ ஆயிட்டுருக்கு. இதை பற்றி அதிக டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது. இந்த லேபில் இருக்கிறவங்க அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் இது வந்து என்ன ரியாக்ஷன் பண்ணுது எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரியும். இந்த பிளட் எடுத்து தானே நம்மளுக்கு பிளட் குரூப்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, அதுவும் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நம்ம படித்தா நம்மளுக்கு தெரியுமா இருக்கலாம், பட் எனக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரியாது.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் நினச்சி கூட பார்க்கல அந்த இத்தினோண்டு தண்ணியில் ஒரு ஊசியில் தண்ணி வச்சா எப்படி இருக்கும். அதில் பார்க்குறதுக்கு கூட தெரியாது அதில் தண்ணி இருக்கா இல்லையான்னு. பட் அதில் நம்ம வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு இவ்வளோ பெரிய புழுகு மாதிரி நெளிஞ்சு போனதே ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் பட் அதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து இந்த ஒரு மாதிரிப்பட்ட பிளேஸ்லேயோ இந்த அழுக்கில் விளையாடுறதோ சகதியில் விளையாடுறதோ எல்லாமே கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இதை வாங்கி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், இன்னொரு ஷேரும் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் முடிச்சுக்கிறேன். இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.